பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனில் மட்டுமே ஆணை தள்ளுபடி 5 முதல் 80% வரை. நிலவின் தென்துருவ பகுதியில் தரையிறங்க ரஷ்யா செலுத்திய லூனா 25 விண்கலம் நிலவின் மேற்பரப்பில் மோதி நொறுங்கிவிட்டதாக அந்நாட்டு விண்வெளி ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நிலவில் முதலில் விண்கலத்தை இறக்கிய நாடு என்ற பெருமையை பெற்றது ரஷ்யா. அந்த வகையில் நிலவில் தென்துருவ பகுதியில் விண்கலத்தை தரையிறக்கிய முதல் நாடு என்ற பெருமையை பெறும் நோக்குடன் லூனா 24 விண்கலம் அண்மையில் ஏவப்பட்டது. ஆண்டுகளுக்கு பிறகு லூனா 25 விண்கலத்தை ரஷ்யா ஏவிய 7 நாட்களில் நிலவில் தரையிறங்க திட்டமிடப்பட்டது. 2 நாட்களுக்கு முன் லூனா விண்கலம் எடுத்து அனுப்பிய புகைப்படமும் வெளியிடப்பட்டது. இந்தியாவின் சந்திரயான் விண்கலம் நிலவில் தரையிறங்குவதற்கு 1 நாள் முன்னதாக தரையிறங்கும் வகையில் லூனா 25 விண்கலம் திட்டமிடப்பட்டது. இந்த நிலையில் சனிக்கிழமை இரவு கட்டுப்பாட்டை இழந்த லூனா விண்கலம் நிலவை தாறுமாறாக சுற்றத் தொடங்கியது. தொடர்ச்சியாக விண்கலத்துடன் தொலைத்தொடர்பு ஏற்படுத்த நடந்த முயற்சிகள் தோல்வியில் முடிந்ததாக ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான ரஸ்காஸ்மோஸ் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஆகஸ்ட் 19, 20 ஆகிய 2 நாட்களும் லூனா 25 விண்கலத்திடமிருந்து எந்த சமிக்ஞையும் வராத காரணத்தினால் அதை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து விண்கலம் சுற்றுவட்ட பாதையிலிருந்து விலகி நிலவின் மேற்பரப்பில் மோதியிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லூனா 25 விண்கலம் தோல்வியில் முடிவடைந்திருப்பது ரஷ்யாவிற்கு மட்டுமின்றி அறிவியல் உலகத்திற்கு ஒரு இழப்பாக பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேன். பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனில் மட்டுமே ஆணை தள்ளுபடி 5 முதல் 80% வரை.